ஹலோ, நான் தான் கோர்கி எம். இன்னைக்கு நாம பேச போறது சோனி A7R3 ஓட சில விசேஷ ஃபீச்சர்ஸ் பத்தி. அது கேமராவை எப்படி ஸ்பெஷல் ஆக்குதுன்னு பேச போறோம். முதல்ல நாம பேச போறது ரெசல்யூஷன். சோனி A7R3 இருக்கிற ஆர்ங்கிறதுக்கு அர்த்தம் ரெசல்யூஷன். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா 42.4 மெகா பிக்சலோட ஃபுல் ஃப்ரேம் சென்சர்ல எடுக்கிற இமேஜஸ் டீடைல், சைஸ், அப்புறம் குவாலிட்டி மூணுமே அருமையா இருக்கும். நாம பேசிட்டு இருக்கிறது ரெசல்யூஷனை பத்தினா, சோனி A7R3 ஓட பிக்சல் ஷிஃப்ட் டெக்னாலஜியை குறிப்பிடாம எப்படி இருக்க முடியும்? பிக்சல் ஷிஃப்ட் டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னா, கேமரா ஒன்னொன்னா 4 எக்ஸ்போஷர் எடுக்கும். ஒவ்வொரு எக்ஸ்போஷருக்கும் இடையில கேமரா சென்சர் 1 பிக்சலால ஷிஃப்ட் ஆகும். நாம சோனியோட இமேஜிங் எட்ஜ் சாஃப்ட்வேர்ல இந்த 4 இமேஜஸையும் கம்பைன் பண்ணினா நமக்கு கிடைக்கும் அருமையான டீடைல்டு அண்ட் கிறிஸ்ப் இமேஜ். இது 100% ஜூம் பண்ணும் போதும் ரொம்ப ஷார்ப்பா தெரியும். இப்பெல்லாம் DSLR அப்புறம் மிரர்லெஸ் கேமராஸ்ல ஃபேஸ் டிடெக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப சாதாரணமா போச்சு. ஆனா சோனி A7R3யோட ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இதை விட எவ்வளவோ அக்யூரேட் மற்றும் அட்வான்ஸ்ட். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் மூலமா ஒரு பட்டனை அழுத்தினதுமே உங்க ஃபோக்கஸ் பாயிண்ட் நேர சப்ஜெக்டோட கண்ணுல லாக் ஆயிடும். சோனி A7R3யோட ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் உங்களுக்கு தரும் 425 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். அதனால ஒருவேளை உங்க சப்ஜெக்ட் கடைசி நேரத்துல அசைஞ்சாலோ இல்ல ஃப்ரேமோட எட்ஜுக்கு போனாலோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சோனி A7R3யோட டைனமிக் ரேஞ்ச் பாராட்டுக்குரிய விஷயமாகும். அதனால ஒருவேளை ஏதாவது சிச்சுவேஷன்ல டார்க் ஏரியாஸ் அண்ட் லைட் ஏரியாஸ்ல நிறைய வித்தியாசம் இருந்தாலும் இதை கேமராவால சுலபமா கேப்சர் பண்ண முடியும். அதுல எடுத்த போட்டோகிராஃப்ஸ்லாம் நாய்ஸ் அதிகமா ஆக்காம நீங்க ஈஸியா மேனிப்புலேட் பண்ணலாம். அதாவது அதோட ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை ஈஸியா அட்ஜஸ்ட் செய்ய முடியும். எந்த சிச்சுவேஷன்ல லைட்ஸ் அவ்வளவு நல்லா இல்லையோ இல்ல லோ லைட் சிச்சுவேஷன்லயும் கூட சோனி A7R3 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது நீங்க ஹை ISOஸ்ல கூட போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே தயக்கமே இல்லாம ஷூட் பண்ணலாம். சோனி A7R3 உங்களுக்கு தரும் 5.5 ஸ்டாப்ஸ் இன் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது கேமரா பாடியில் பில்டின்னா இருக்கு. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியும். அதோட இதில் ஷூட் பண்ணின வீடியோஸ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிளாக தெரியும். நாம தெரிஞ்சுக்க விரும்புறது வீடியோவை பார்த்தீங்கன்னா, சோனி A7R3ல நீங்க 30 FPS வரை 4K ஷூட் பண்ணலாம். ஆனா அதோட 120 FPSல ஃபுல் HDல ஸ்லோ மோஷனும் ஷூட் பண்ண முடியும். அதனால உங்க ஃபுட்டேஜும் ரொம்ப சினிமேட்டிக்கா அழகா தெரியும். ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ், வெட்டிங், போட்டோ ஜர்னலிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி பண்றவங்க 10 FPS ஃபாஸ்ட் ஷூட்டிங் ஸ்பீடோட மகத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க. இது சோனி A7R3ல அவங்களுக்கு கிடைக்குது.
10 FPS மாதிரி ஃபாஸ்ட் ஷூட்டிங்க்கு அவசியம் தேவை ஃபாஸ்ட் பஃபர் ஸ்பீட். சோனி A7R3யோட பஃபர் ஸ்பீடு எவ்வளவு வேகம்னா, நீங்கள் ஒரு தடவையில் 70 ஃப்ரேம்ஸ் வரை ஷூட் பண்ணலாம். சோனி A7R3ல உங்களுக்கு ஒரு ஹை ரெசல்யூஷன் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வசதி இருக்கு. அது மூலமா நீங்க போட்டோகிராஃப்ஸ் கம்போஸ் அண்ட் பிளேபேக் பண்ண முடியும். ஆனா இதோட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அபாரமான டில்ட் ஸ்கிரீன். அதுல நீங்க உங்க ஹை ஆங்கிள் அண்ட் லோ ஆங்கிள் ஷாட்ஸ் கம்போஸ் அண்ட் ஷூட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க வெட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ் இல்ல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்ணினா சோனி A7R3ல சைலண்ட் ஷூட்டிங் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மோட்ல ஷட்டர் சத்தமே கொஞ்சம் கூட வராது. இப்பெல்லாம் சோஷியல் மீடியா ஷேரிங் ஃபோட்டோகிராஃபர்ஸோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் நியூஸ் இல்லை ஃபோட்டோ ஜேர்னலிசமில் வேலை பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுறது, அவங்க தன் ஃபோட்டோஸை தன்னோட பப்ளிகேஷனோட சேர்த்து ஷூட் பண்ணின உடனேயே ஷேர் பண்ணிக்கிற வசதி தான். அப்போ தான் சோனி A7R3யோட வைஃபை NFC ஃபீச்சர் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கேமராவை உங்கள் மொபைலில் ப்ளே மெமரிஸ் ஆப்போட பேர் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் ஃபோனை கேமராவில் டச் பண்ணினதுமே உங்கள் இமேஜஸ் ஃபோனுக்கு வந்துடும். அப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு நல்ல கேமராவில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்ப்பாங்க. அதனால சோனி A7R3 இந்த நம்பிக்கையை முழுமையாக உண்மையாக்க வந்திருக்கு. சோனி A7R3ல பேட்டரி கெப்பாசிட்டியை 2 மடங்குக்கும் மேலே அதிகமாக்கி இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிது நிறைய ஷூட்டிங் டைம், அது ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ. இவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ், அதுவும் 650 கிராம் லைட் வெயிட் பாடியில், இதெல்லாம் போட்டோகிராஃபி உலகத்தில் தினமும் பார்க்க முடியாத விஷயம்.